மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மலை கிராமம்தான் ராசிமலை. இங்கு 32 பழங்குடி குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன் கொடைக்கானல் செல்லும் வழியில் டம்டம் பாறை அடிவாரத்திலும் பாறை குகைகளிலும் வசித்து வந்த இவர்கள் 2000 ஆண்டு முதல் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். மலைத்தேன், கிழங்கு வகைகள், மூலிகை செடிகள் போன்றவற்றை விற்பனை செய்து பிழைத்து வந்த மலைவாழ் மக்களுக்கு 19 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய தேனி மாவட்ட ஆட்சியர் அதுல் ஆனந்த் பட்டா வழங்க உத்தரவிட்டார். பிறகு ஆர்டிஓ நிறுவனம் மலைவாழ் மக்களுக்காக ஒரே இடத்தில் 28 ஓட்டு வீடுகளை கட்டி கொடுத்தது. அப்போதைக்கு கலெக்டர் அவங்களுக்கு மனு கொடுத்து கலெக்டர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு பட்டா வழங்கினது, வீட்டுக்கு இடத்துக்கு பட்டா வழங்கினது. பட்டா வழங்கிட்டு அதுக்கு பிறகு ஆர்டி நிறுவனத்துக்கு இந்த வீடு கட்டி கொடுக்க அவங்க கட்டிட்டாங்க. கட்டி கொடுத்தாங்க ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு ரொம்ப பழுதடைஞ்சு வச்சு, ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள பழுதடைஞ்சு வச்சு. மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் ஓட்டு வீடுகளை இடித்து புதிய வீடுகள் கட்டித்தருமாறு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவிடம் மக்கள் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரியம் மூலம் சிதலமடைந்த அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகு புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியத்தில் வந்து இடிச்சு இப்போ பெரிய நல்ல வீடாக கட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எங்ககிட்ட காசு கேட்குறாங்க. பொம்பளை ஆளுங்க வந்து 75 ரூபா விலைக்கு தான் சம்பளத்துக்கு போகிறாங்க. ஆம்பளை ஆளுகளுக்கு 100 ரூபா தான் சம்பளம். இப்போ நாங்கள் 3 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நாங்கள் இந்த 3 லட்சத்தை எப்படி தான் நாங்கள் கட்ட போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. மலை கிராம மக்கள் தற்போது சிதலமடைந்த குடிசைகளிலும் மூங்கில் மர அடிவாரத்திலும் கூரைகள் அமைத்து பல்வேறு இன்னல்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் எங்களின் நிலையை உணர்ந்து இலவசமாக வீடுகள் வழங்கிட வேண்டும் என்பதே ராசிமலை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பெரியகுளத்தில் இருந்து செய்தியாளர் மதன் அசோக்குமார், நியூஸ் 7 தமிழ்.